எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் அங்க லக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமுத்திரிகா லக்ஷணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்து சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை, இதை வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப நல்லபடியாக வந்து கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அதாவது இதற்காக ஒரு சாஸ்திரமே வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒருத்தரை பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். இதற்கும் வந்து ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, இதற்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் வந்து எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இரண்டு கண்களை பற்றி. அதாவது கண்கள் அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அங்க லட்சணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அதுல வந்து காலில் இருந்து கையில இருந்து உடல் பகுதி அனைத்தையும் வந்து சொல்லக்கூடியது தான் வந்து அங்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய முகத்தை வச்சு நம்ம வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். பின்னாடி கூட இந்த சார்ட்டு பாருங்க. ஒருத்தருடைய நெற்றி அப்படிங்கிறது வந்து விசாலமாக இருந்தால் அவருக்கு புதன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது புதனுடையது. அதே போல தான் தொண்டை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதனுடையது. அப்போது ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா பேசுறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவருக்கு வந்து புதன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பலமாகவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து நல்ல பாடகராக இருக்காரு அப்படின்னா புதன் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புதன் அப்படிங்கிறது வந்து நெற்றிக்கு வந்து ரொம்ப முக்கிய காரகன் அப்படின்னு சொல்லலாம். நெற்றி வந்து விசாலமாக இருந்தால் நல்ல படிப்பாளி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதாங்க அதுக்கு முக்கிய காரணம். அடுத்து சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து இரண்டு கண்களை வந்து குறிக்கும். அதாவது வலது கண் வந்து சூரியன், இடது கண் வந்து சந்திரன். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் பலவீனமாக இருந்தால் அந்த நபர் வந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சூரியன் பலமாக இருக்கா இல்லை சந்திரன் பலமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து வலது கண் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் அது வந்து சூரியன் அப்படிங்கிறது காரகன், இடது கண் வந்து பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு வந்து சந்திரன் அப்படிங்கிறது காரகன். சரிங்க சார், இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சூரியனை வந்து பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. இந்த கண்ணு சம்பந்தமான பிரச்சனை வந்து பேசிக்காக இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா, உங்களோட ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது பலவீனமாக இருந்து நீங்கள் வந்து கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் அறிவுறுத்துனாங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து, அதாவது இளங்கதிர் அப்படின்னு சொல்லுவோம், சூரியனை வந்து நல்லா ஒரு 10 மணிக்கு நான் உட்காந்து பார்க்க சொல்லலை, இளங்கதிர் அப்படின்னு சொல்லுவோம், சூரியன் வந்து உதிக்கும் பொழுது ஒரு 30 நிமிஷம் வந்து பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 30 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டியூரேஷன் அதிகம், குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷமாக அது பார்க்கலாம். புரியுதுங்களா? உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 30 நிமிஷம் கூட பார்க்கலாம். அது வந்து ஏஜை பொறுத்து வந்து டிஃபர் அப்படிங்கிறது ஆகும். அடுத்து ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவருடைய மூக்கு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லாவே தெரியும். எடுத்த உடனே நம்ம பார்க்கறது மூக்கு வந்து எப்படி இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். மூக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவை பற்றி சொல்லக்கூடியதான் மூக்கு. ஒருத்தருக்கு வந்து விசாலமான மூக்கு இருந்தால் அவர் வந்து நல்ல ஞானவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய விஷயம் வந்து ஆலோசனை பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய முக்காவாசி பேருக்கு மூக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதாவது நுனி மூக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது இப்படி இருந்தால் அந்த நபருக்கு வந்து குரு அப்படிங்கிறவர் பலமாகவே இருக்காரு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் உங்களோட ஹெட் மாஸ்டரோட மூக்கை பாருங்கள், கண்டிப்பாக வந்து உருண்டையான ஒரு மூக்காக தான் இருக்கும். இது வந்து குருவோட பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவருக்கு மூக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒரு வட்ட வடிவில் இருந்தாலும் அவருக்கு குரு அப்படிங்கிறது நல்லா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ மூக்கு அப்படிங்கிறது ரொம்ப சப்பையாகவோ இல்லை மூக்கு வந்து ரொம்ப கோணல் மாணலாகவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு குரு அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து ஒருத்தரோட முகத்தில் புருவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது வகிக்குது. அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது வந்து இந்த புருவம்னு சொல்லுவோம். இந்த புருவத்திற்கு முக்கிய காரகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருவத்திற்கு முக்கிய காரகன் அப்படிங்கிறது செவ்வாய். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்கள புருவத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். புருவம் அப்படிங்கிறது ரொம்ப மெல்லியதாக அழகான ஒரு புருவம் அப்படிங்கிறது இருந்தால் அந்த ஜாதகிக்கு செவ்வாய் அப்படிங்கிறது பலமாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது பலமாகவே இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிங்களேன். கண்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பப்ளி கண்ணங்களை உடையவர்கள் வந்து நிச்சயமாக சுக்கிரன் அப்படிங்கிறது பலமாக இருப்பவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பாடகியாக இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பாடகராக இருக்காரு அப்படின்னா அவருக்கு கண்ணம் அப்படிங்கிறது பலமாக இருக்கும், நெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் அகன்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன அர்த்தம்? சுக்கிரனும் புதனும் வந்து பலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்து ஒருத்தருக்கு வந்து சனி அப்படிங்கிறது பலமாக இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவருடைய தாடை பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியானதாக இருக்கும். அதாவது தாடை அப்படிங்கிறது பார்க்கும்போது அப்படியே நல்லா ஒரு போல்டாக தெரியும். அந்த தாடையை உடையவர்கள் வந்து சனி அப்படிங்கிறது பலமாக இருக்கவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆயில் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி அப்படிங்கிறது வந்து கடின உழைப்பை பற்றி சொல்லக்கூடியது இல்லைங்களா. அந்த நபர் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியாகவே சொல்லிட முடியும். அடுத்து ராகு அப்படிங்கிறது வாய்ப்பகுதியை வந்து ராகு அப்படின்னு சொல்லுவோம். வாய்ப்பகுதி உதடு பகுதி கிடையாது, வாய்ப்பகுதி. வாயை வந்து பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ராகு அப்படிங்கிறது பலவீனமாக இருந்தால் அவர் வாயாலேயே வந்து அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரும். அதே ராகு அப்படிங்கிறது அவருக்கு பலமாக இருந்தால் அவர் வாயால் தான் ரொம்ப ரொம்ப நல்லாவே வருவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தலைமுடியை வந்து எதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா தலைமுடியை வந்து கேதுவுக்கு சொல்லுவோம். கேது அப்படிங்கிறது தலைமுடி பகுதி. அப்போ ஒருத்தருடைய கூந்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சனியை கூட சொல்லுவாங்க கூந்தலுக்கு. ஆனால் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து கேது தான். புரியுதுங்களா? ஸோ தலைமுடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பலமாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்ல ஒரு ஞானங்களை வந்து உடையவர்களாக இருப்பார்கள். ஒருத்தரை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் வந்து பெண்களுக்கு வந்து நீண்ட கூந்தல் இருந்தால் ஆண்களுக்கு வந்து மிகவும் வந்து பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு கேது அப்படிங்கிறது முக்கிய காரகன் அப்படின்னு சொல்லலாம். காது பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதும் புதன் தான். ஸோ கண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சூரியனும் சந்திரனும், மூக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் குரு, கன்னங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன், தாடை பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சனி, நெற்றியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா புதன். புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் இருக்குது, தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.